வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. கேரளா வந்த பிரதமரை கண்ணூர் விமான நிலையத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் வரவேற்றனர். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சேதங்களை ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர் மோடி. சூரல்மலை, வெள்ளிமலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளின் பாதிப்புகளை முதல்வர் பினராயி விஜயனுடன் இணைந்து ஆய்வு. வயநாடு நிலச்சரிவு பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை கையடக்க கணினியில் காட்டி பிரதமர் மோடிக்கு விளக்கமளித்த அதிகாரிகள். சூரல்மலையில் ராணுவத்தினர் 30 மணி நேரத்தில் அமைத்த தற்காலிக பாலத்தையும் பார்வையிட்டு ஆய்வு. வயநாட்டில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 2000 கோடி ரூபாய் வழங்க மத்திய குழுவிடம் கேரள அரசு வலியுறுத்தல். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துவிட்டதாகவும் விவசாயம் கால்நடைகள் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் தகவல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக பிரதமர் மோடி அறிவிப்பார் என்று ராகுல் காந்தி நம்பிக்கை. பாதிப்பை நேரில் ஆய்வு செய்ய வயநாடு செல்வதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். 57 கிலோ எடை பிரிவில் போர்ட்டோரிக்கோ வீரரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பதக்கங்கள் அணிந்தபடி விமான நிலையம் முன்பு நடனமாடிய வீரர்கள். தகுதி நீக்க விவகாரத்தில் வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு விசாரணை நிறைவு. விளையாட்டுக்கான சர்வதேச நடுவர் மன்றம் இன்று தீர்ப்பை அறிவிக்கும் என தகவல். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு. அவசர வழக்காக பட்டியலிடுமாறு அதிமுக தரப்பில் முறையீடு. தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்தலின் இருப்பிடத்தை அறிய தேசிய தகவல் மையத்தின் உதவியை நாடிய சென்னை போலீஸ். 11 ஆன்லைன் செயலிகள் மூலமாகவும் 10 இன்டர்நெட் காலின்கள் மூலமாகவும் தனது கூட்டாளிகளுடன் சம்போ செந்தல் பேசியதாக போலீசார் தகவல். கடந்த ஆண்டு மகன் அஸ்வந்தாமன் கைதானதற்கு ஆம்ஸ்ட்ராங்கே காரணம் என கூறி அவரிடம் சிறையில் இருந்தபடி நாகேந்திரன் செல்போனில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல். நாகேந்திரனுக்கு காவலர் ஒருவர் செல்போன் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் நேற்று அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஆம்ஸ்ட்ராங் மனைவி இயக்குநர் பாரஞ்சித், பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் மொத்தம் 1500 பேர் மீது வழக்கு பதிந்த நுங்கம்பாக்கம் போலீசார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் இன்றுடன் ஓய்வு. புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை பல்கலைக்கழகத்தை வழிநடத்த உயர்கல்வித்துறை செயலர் தலைமையில் நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு. பருவக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 13ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 17,875 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,875 கன அடி நீரும், கபினி அணையிலிருந்து 5,000 கன அடி நீரும் வெளியேற்றம். காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. நேற்று மாலை வினாடிக்கு 8,000 கன அடி நீர் வந்த நிலையில் இன்று 19,000 கன அடியாக அதிகரித்ததாக பொதுப்பணித்துறை தகவல். திருநெல்வேலி மாநகராட்சியின் 7வது மேயராக பதவியேற்றார் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன். மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நியூசிலாந்து, பிஜி நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு திமோர் லெஸ்டே என்று தென்கிழக்காசிய நாட்டிற்கு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள முன்னாள் IPS அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் CBI அதிகாரிகள் விசாரணை.
சிலை கடத்தல் வழக்கில் கைதான டிஎஸ்பி காதர் பாட்ஷா தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கு 42,957 பேர் விண்ணப்பம். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து 19 தேதி தரவரிசை பட்டியல் வெளியிட ஏற்பாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,445 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை மீட்பு. முகக்கவசம் அணிந்தபடி கடத்திச் சென்ற பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமன தேர்வுக்குழு அமைப்பதை காரணம் காட்டி 55,000 பேருக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கப்படவில்லை என ஏபிஎஸ் குற்றச்சாட்டு. சான்றிதழ் பெறாததால் வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி படிப்பது போன்ற பல சங்கடங்களை மாணவர்கள் அனுபவித்து வருவதாகவும் வலைப்பதிவு.